ஹேஃபேம், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. அதாவது ஃபோக்ஸ்வாகன் விட்டர்ஸ் தான் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. அண்ட் ப்ரோக் பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் வந்திருந்தோம். சேலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரை ரிவ்யூ பண்ணாமல் போனால் எப்படிங்க? அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரோவை நமக்காக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் கேப் பூசாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போடுச்சுன்னா வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்சுனா ஒரு சின்னதாக ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி ப்ரோ பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுவார். ஸோ பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணுவோம். அண்ட் ஓகே கேஸ், இதுக்கு வெயிட் பண்ணா வாங்க வீடியோ கிளப்பலாம். அண்ட் ஃபேமே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட சைட் லுக்கு. வண்டி பார்க்கறதுக்கு தரமாக இருக்குல்ல. அண்ட் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் எல்இடி லுக். ஸோ நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ பேச்சிங் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபோக்ஸ் வேகன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 115 BHP பவர் அண்ட் 180 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் பார்த்தீங்கன்னா அல்ட்டியாக இருக்கும். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் லுக் பார்ப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குங்க. ஸோ லுக்ஸ் தாங்க அல்ட்டியாக இருக்குது. அந்த ப்ளூ கலர் தான் இன்னும் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. பா தரமாக இருக்குல்ல. பின்னாடி உட்காந்துட்டு அப்புறம் ட்ரைவ் பண்ணுவோம் கைஸ். அண்ட் காரோட ஓனர் பார்த்தீங்கன்னா ப்ரோ தான். ப்ரோ எப்படி இருக்கீங்க? திடீர்னு காமிச்சிட்டேனா? சரி ஓகே ப்ரோ போகமா. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் இருக்குங்க. அண்ட் ஹேண்டில்ஸ் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ் தான் கிடைக்குது. அண்ட் ஏசி வின் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குங்க. இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறதுலே இருக்கட்டும். அண்ட் ஃப்ரண்டில் வியூ தான் கைஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் தான் கைஸ். ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் பின்னாடி 5-சீட்டர் கார். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ கப் ஹோல்டர் பின்னாடி. ஓ மடிச்சுட்டு படுக்கணும்னாலும் படுத்து வச்சுக்கலாம். ஏசியை போட்டு நம்ம பார்த்து ஒரு பெட்ஷீட்டு பெட்ருந்தான் போகணும். ஆ, இது வண்டியோட ஆண்ட்ரோ ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வந்துச்சு? ஆண்ட்ரோ நம்ம வாங்குறப்போ 18.4 லேக்ஸ் வந்துச்சு. 18.4 லேக்ஸ். எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ வண்டி வாங்கி? இதோட 2 இயர்ஸ் ஆக போகுது ப்ரோ. 2 இயர்ஸ் ஆக போகுது. ஓ ஓகே ஓகே. யப்போ சவுண்ட் செம்மையா இருக்கு. ஓ டர்போ இன்ஜினா, சே அதை சொல்லாமல் விட்டாங்க. இந்த கூகுளில் பார்க்குறத விட வண்டி ஓனர்ஸ்ட்டை கேட்குறதே பெருசுன்னு தோணுது எனக்கு இப்போ. அதுக்குள்ளே 80. சார் நல்ல ஒரு பவர் இருக்குது ப்ரோ. பட் மித்த 3 சிலிண்டர் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவு பவர் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபோக்ஸ் வேன் மட்டும்தான் இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பயங்கரமாக இருக்கே ப்ரோ. ப்ரோ நீங்கள் எதுவும் பேச மாட்டிங்களா? பயத்தில் உட்காந்துருக்கீங்களா? கேமரா பேர் ப்ரோ கண்டென்ட் மட்டும் தெரியுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காருங்க, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ப்ரோ வந்து நிறைய காமெடியான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காரு இந்த ப்ரோவை வச்சு. அது எல்லாமே நீங்கள் போயிட்டு பாருங்கள். டேய் இண்டிகேட்டர் போட்டு எங்கடா போகிறேன்? வழி விட மாட்டாங்க. சரி நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அப்பா வீல்ஸ் பின் ஆகுது வர்ற மாதிரி. அசால்டா திரும்புது. டேய் குறுக்க வண்டியாடா. தரமா இருக்கு ப்ரோ. சோ ஏர் பேக்ஸ் எத்தனை ப்ரோ இருக்கு இதுல? 6 இருக்கு. அப்பா சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லை போல. இந்த மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ண வேணாம், அந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கண்ணே மேலே. டன். ஸ்பீட் அலாட் வரும். அது ஃபுல்லுமே வந்துக்கிட்டே இருக்குமா இல்லை ஆஃப் பண்ணிக்கலாமா ப்ரோ? ஓ ஓகே ஓகே. அடேங்கப்பா என்ன ப்ரோ என்ன போட போறது? ஐயோ ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் கைஸ் பார்த்து சேப்பா ஓட்டுங்க அவ்வளோதான் சொல்லுவேன். ஒரு ஆள் நிற்கலாம் போல ப்ரோ சன்ரூஃப்ல. ப்ரோ நீ பொறுமையா போ ப்ரோ.
இல்ல நம்ம ஷிப்ட்ல கூட 160 போனது இல்ல, ஏன்னா அதுக்கு மேல போகாது அது. இது வேற 50 கிலோ இந்த எடுத்துருக்கீங்க. அட்டேங்கப்பா டாப் ஸ்பீட் 200 ஆங்க. ஆனா நம்ம ஊர்ல ஓட்ட முடியாது, அதுதானே பிரச்சனை. ஆ கரெக்ட். இப்போ பிரேக்கிங்கும் பக்கா. ஆனா என்ன அந்த சொடுக்குது இல்ல லைட்டா, அது என்ன ப்ராப்ளமா இருக்கும்? சர்வீஸா? ஓ என்னென்ன இதெல்லாம் பாப்பங்க? ஓகே ஆப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ ஹசார் லைட்ஸ்க்கு இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்காண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஏசி பாக்ஸா? அடா ஆமாங்க. ஓ அப்போ போகும்போது ஏதாவது ஜில்லிங் கூலிங்ஸ் அதே மாதிரி நம்ம இப்போ வீட்டு இல்லை சாப்பாடு ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கணும் அதில் வச்சுக்கலாம். பரவாயில்லையே. இது வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் டச்சா ப்ரோ? ஆட்டோ ஸ்டிக் ஆட்டோமேட்டிக். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பா. இது யூஎஸ்பி டைப் கொடுக்காம சி டைப்ல கொடுத்துட்டாங்க போல. சார்ஜிங் போட்டு தனியா தான் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. நான் வயர்ல போறேன். ஓகே ஓகே வயர்ல போட்டுர்க்கேன். வயர்லெஸ் இருக்கு. ஆமா மேக்ஸிமம் ஐபோன் வந்து ஹீட் ஆயிடும். ஆமா அது ஒரு பிரச்சனை. சீக்கிரம் டேமேஜ் ஆகும். வயர்ல போட்டுட்டேன். அண்ட் ஃபேமி சோ இது பாத்தீங்கன்னா மேனுவல் தான். ஸோ இங்கே சுவிட்சஸ் எதுவும் இருக்கே ப்ரோ? இது என்னது? சீட்டு கூலிங்காக. ஓகே சீட்டு. ஓகே சீட்டில் ஆமாம் கீழே இதுலேயும் இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் ப்ரோ. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவசியம் இருக்காது. இது வந்து செட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறப்போ செட் பண்ணிக்கிறது. ஓகே ஓகே இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்ப போயிட்டு இருக்கப்போ இது டச் பண்ணிட்டு இந்த ஸ்பீட்ல செட் பண்ணனும் அப்படிங்கறப்போ செட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இல்ல வந்து பாத்தீங்கன்னா வியூ மூணு வியூ கொடுத்திருக்காங்க ப்ரோ. ஓ இது ஒரு இல்ல மோட்ஸ் இருக்கா ப்ரோ? ஆஹா இல்ல ப்ரோ ஒரே மோட் தான். பவர் மோட் தான். பவர் மோட் மட்டும் KTM மாதிரி 268டா அப்ப தாராளமா 200 பிளஸ் போகும். டியூன் பண்ணா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பீடா இருக்கும். பரவால ப்ரோ. இது வியூ அப்படியே. இது RPM மீட்டர். RPM மீட்டர். RPM மீட்டர் சென்டர்ல ஸ்பீட் ஓடும். இதுல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா एवरेज. ஓகே ஓகே வரும். இதுல இப்ப மெனு இருக்கு காட்டு. பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து என்னன்னா நோ டிஸ்ப்ளே. எக்கனாமி எவ்வளவு போகுது? एवरेज எக்கனாமி. கியர் டிஸ்ப்ளே வச்சுக்கலாம். செட்டிங்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா டிரைவிங் டேட்டா வச்சுக்கலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் எவ்வளவு ஸ்பீடு போறோம் எவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்க நம்ம செட் பண்ணலாம். ஆடியோ எந்த ஆடியோ வந்து ப்ளே ஆகுதுன்னு சொல்லி இங்க அந்த சாங்கோட நேம் தெரியற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஒரு இல்லனா டெலிபோன் அதோட ரேஞ்ச் இப்போ இதெல்லாம் காட்டுற மாதிரியே இங்கேயும் காட்டும். ஓ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டிஸ்ப்ளேல இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. ஒரு டிஸ்ப்ளே ஃபுல்லா வந்து நமக்கு அப்படியே உட்கார்ந்து ஒரு நாள் ஃபுல்லா. பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. இது பாக்கிறதுக்கு செமையா இருக்குல்ல இந்த டிஸ்ப்ளே. பானோராமிக் கிடையாது. அப்படி க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. சென்சார்ஸ் இருக்குல்ல ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு சேஃப்டியா. ஆ டன். இதெல்லாம் கொடுத்துருக்கணும். இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கும் போது இது கொடுக்காம இருக்க மாட்டா. நான் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் அதிகமாக்கணும். ஆக்கிக்கலாம். இந்த வந்து ப்ரொஃபைல் இருக்கும் ப்ரோ. ம் உங்கள் பேர் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு செக்யூரிட்டி பின் வந்து போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். ம் யாரும் வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓ டிஸ்பிளேல இந்த ஆப்ஷனா? ஒரு மினி ஃபோன்னே சொல்லலாம். அப்போ டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். டிராக்ஷன் கண்ட்ரோல ஸ்பின் ஆகாம
எப்பயுமே ஆன்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. ஆன்ல இருந்தே பாருங்க வீல் ஸ்பீட் ஸ்பின் ஆகுது. பண்ணீங்கன்னா ட்ரிம்னரா சூப்பரா இருக்கும். ஆமா. டீப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் இருக்கு ப்ரோ. நீங்க மழை லைட்டா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா வந்து வைப்பர் ஆன். ஓ. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுல ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி விட்டோம்னா ஓகே ஓகே. அது வந்து ரைம் எவ்வளவு ஓகே அதே மாதிரி வைப்பர் ஸ்லோவா ஸ்பீடா மாறிக்கும். ஓகே ஓகே ஓகே. இதோட ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் ப்ரோ. இந்த டயர் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து வின்டர் டயர் ப்ரோ. ஓகே. இது நீங்க ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வின்டர்ல மழை பெய்யுது. ஒரு சில வண்டி ஸ்லிப் ஆயிடும் அப்படியே ரோல் ஆயிடும். இது வந்து அப்படி இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு குறைஞ்சு நமக்கு நார்மலா வந்துடும். இது டயர் பிரஷர் ப்ரோ. நம்ம டயர் பிரஷர் செட் பண்ணி அதுமே எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 35 செட் பண்ணிட்டோம்னா அந்த 35 க்கு கீழ எப்ப குறையுதோ அப்ப வார்னிங் வந்துரும். வார்னிங் வந்துரும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்னிங் அதுல இருந்தாலுமே இப்போ நீங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டீங்கனால லெஃப்ட்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிரும். ஹசார்ட் லைட் ஆன்ல இருந்தாலும் ஓ ஆன் பண்ணிட்டோம். மாமே சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு ரைட் போவோம். அசலா ரைடுன்னு சொன்னா அதுக்கு வேற திட்டு வாங்க. ஃபுல் ட்ரைவ் போவோம். ஓகே. நான் லாஸ்ட் டைம் ஒரு கமெண்ட் பார்த்தேன், திருத்திக்கிறேன்ப்பா. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திருத்திடலாம். சரி ஓகே கைஸ், என்ஜாய் பண்ணுவோமா? ஆசோ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் XE700, அதுக்கப்புறம் இது ஒரு பவரான கார் ஓட்ட போகிறேன் கைஸ். பவர் பார்ப்போம். ஏறும் போலயே எம்மாடி. டர்போ சவுண்ட் சூப்பரா இருக்கு. ஆ அந்த சவுண்ட் தான் நீங்க ஸ்டார்டிங்ல அங்க எடுத்தீங்கல தரமா இருக்கு அந்த சவுண்ட். ஐயோ இன்டிகேட்டர் இது ஜெர்மன் காரன்றதனால இன்டிகேட்டர்ல லெஃப்ட் சைடு வரும் ப்ரோ. இது ஆக்சுவலா யாரோ ஒருத்தங்களோட வீடியோல பார்த்தேன், இதே மிஸ்டேக் தான் பண்ணிருந்தாங்க. ஓ இது வேற கரெக்டா நோட் பண்ணும் போல ப்ரோ. இருக்கு ப்ரோ. மீட்டர் பார்க்கவே கூடாது அட்டுக்கு. எனக்கு
அடுத்த விஷயம் இந்த டோல் காசு கட்டணும், அது ஒரு பிரச்சனை. கட்டினி டோலுக்கு மட்டும் பெட்ரோலுக்கு 10,000 செலவு பண்ணாலும் டோலுக்கு 4,000 போச்சு, அது ஒரு பிரச்சனை தான். லாங் ரைடு நீங்க இந்த கார்ல எவ்வளவு தூரம் ஒரு கார் நல்லா இருக்கு ப்ரோ, சீட் புஷிங் எல்லாமே பக்காவா இருக்கு, பாடி ரோல் தெரியாது, பாடி பெயின் இருக்காது. நீங்க யாரும் கார் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காரை டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 1.4 லிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இருக்கு, ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா அது ஜிடி வருஷன் வருமா ப்ரோ? அதான் ஜிடி. நீங்க கவலைப்படாது நானே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுற போனா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா ஸ்விஃப்ட் டிசைர் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா தான் அப்கிரேட் பண்ணுவோம், அது சேல் பண்ணிட்டு கார் ஓட்டுனதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த மாதிரி கார் பிளாக்ஸ்லாம் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கார் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ கார் கிடைக்கிறதுக்கு டிலே ஆனிச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக முன்ன மாதிரிலாம் வீடியோஸ் நல்லா போட முடியல, ஏன்னா யார்ட்டையுமே கேட்கறதுக்கு பயமாக இருக்குது, இப்போலாம் கேட்கவும் முடியல, அது ஒரு வரமாட்டேங்குது நமக்கு கேட்கறதுக்கு இப்போ, ஏன்னா கிடைக்கலனா ஃபீல் ஆயிருங்க. ஸோ ப்ரோக்கும் தெரியும் அந்த ஃபீல் என்னங்கிறது. ஹே இங்கெல்லாம் எல்லாம் லைனாக லாரி எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ நினைக்கிறேன் தரமாக இருக்குல்ல. ஸோ எனக்கு இந்த செல்லத்தை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ சந்திப்போம், டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபார்ம். எங்க போனால் சேஃபாக போங்க, அண்ட் பைக்கில் போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் காரில் போனால் சீட் பெல்ட் போடுங்க. ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம், பை பை.